இருக்குது 32 பல்லு, அதில் வந்து 16 கலர்ஸ் இருக்கு. நான் யோசிச்சு பாருங்க. பட் இதே வந்து சப்போஸ் அங்க ப்ளீச் நல்லா இல்லை, குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பல் வந்து கூச ஆரம்பிச்சிடும். ஏஸ்தட்டிக்ஸ்க்கு எனக்கு நல்லா ஏஸ்தட்டிக்ஸ் வேணும் அதுக்காக பண்றேன்னா அந்த டைமுக்கு ஓகே, ஆனா அது வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணி அந்த ஈரோஷன் வந்துட்டே இருக்கும். பல்லோட கலர் ரொம்ப ஒரு ரிலேட்டிவ் டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் பல் கலரோட டோன் இருக்கு. எங்களுக்கும் ஒரு 16-18 கலர்ஸ் இருக்குது ஒரு பல்ல மட்டும். இருக்குது 32 பல்லு, அதில் வந்து 16 கலர்ஸ் இருக்குது. நான் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஷேட்ஸ் வந்து மாறும். எப்போ மாறும்? இப்போ உங்கள் ரேஸ், உங்கள் ஸ்கின் கலர், உங்கள் டோன் அதிலே தான் மாறும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் டார்க் ஸ்கின்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு பல் இன்னும் கொஞ்சம் ஒயிட்டராக இருக்கும். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஃபேர் ஸ்கின்னாக இருப்பாங்க, அவங்களுக்கு பல் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். இந்தியன் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த டோன் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்கின்ல உங்களுக்கு நார்மலி இந்த தான் A1 A2 ஷேடில் தான் நார்மல் கலர் தான் இருக்கும். ரொம்ப ஒயிட்டாக பண்ண ட்ரை பண்ணோன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும், பல் கட்டுற மாதிரி, பல் செட் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ டீத் ஒயிட்னிங் சொல்கிறாங்க. அது ஒரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டார்க்கிஷாக இருக்குது பல், மெடிசன்ஸ்னாலே அவங்களுக்கு வந்து கலர் ஷேடு மாறிடுச்சு, இல்லை அவங்க ஃப்ளூரோசிஸ்னாலே அவங்களுக்கு ஷேடு மாறிடுச்சு. அந்த மாதிரி கேஸ் இருந்தானா நீங்கள் இந்த மாதிரி ப்ளீச்சிங் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயிட்டன் பண்ணலாம். பட் நார்மலாக இருக்குது பல்ல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா ஒயிட்னிங் பண்ணிங்கன்னா வாட் எவர் கலர் இருக்குது அதை விட ரெண்டு ஷேடு தான் இம்ப்ரூவ் ஆகும் தவிர ஃபுல்லாக ஒயிட்டாக ஆகாது. உங்களுக்கு வந்து ஒரு 2 ஷேட்ஸ் தான் பெட்டர் ஆகும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட், அது மட்டும் மைண்டில் வைக்கணும். டீத் ஒயிட்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைல்டு பர்த் டைம் முன்னாடி ஃபீட்டஸாக இருக்கும்போது மதர் ஏதாவது மெடிசன்ஸ், டெட்ராசைக்ளின் சில மெடிசன்ஸ் வரும், அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கும்போது ப்ரெக்னென்சி டைமில் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்டென்சிக்காகவே பல் வரும்போதே அந்த ஷேடோடு தான் வரும், கொஞ்சம் கிரேஷாக இருக்கும் அந்த பல். அதே மாதிரி வந்து சேம் டைம் அவங்க டெலிவரிக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஏரியாவில் தண்ணியில் நிறைய ஃப்ளூரைட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் பல் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி கேஸ்க்கு, அதுவும் மைல்டு கேஸஸ்க்கு வேணா நீங்கள் ப்ளீச் பண்ணிவிட்டு அந்த ஒயிட்டன் பண்ணலாம். மேஜர் கேஸஸாக இருந்தால் ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம கண்டிப்பாக அதுக்கு வெனீரிங் மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது, அது வந்து ஒரு ப்ராஸ்தட்டிக் டெக்னிக், அதுதான் பண்ணி தான் ஒயிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நார்மல் ஷேட்ல ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் பண்ணாது. வாட் இஸ் ஒயிட்னிங்? ஒயிட்னிங் வந்து பேசிக்லி மைக்ரான் லெவலில் உங்கள் பல்லோட டாப் லேயர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒயிட்னிங். ஸோ அந்த டாப் லேயர் ரிமூவ் பண்ணுற இன்னும் மைக்ரான் லெவல், அதனால வந்து கொஞ்சம் உள்ளே இருக்க லேயர் கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்குனால உங்களுக்கு ஒயிட்டராக தெரியுது. பட் இதே வந்து சப்போஸ் உங்கள் ப்ளீச் நல்லா இல்லை, குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பல் வந்து கூச ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நாங்கள் ப்ளீச் பண்ணோன்னா யூ ஷுட் நோ எந்த கம்பெனி ப்ளீச் இருக்குது, அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பிளேஸ்லேருந்து தான் நீங்கள் ப்ளீச் பண்ணணும். இப்போ நாங்கள் வாங்குறோன்னா நாங்கள் அது ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அதை பார்த்து தான் வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி வாங்காமல் இல்லை ரேட் கம்மியாக இருக்குனாலே அந்த மாதிரி பிளேசஸில் வாங்கினோன்னா திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், முன்னாடி பல் வந்து பல் கூச ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ப்ரீத் கூட பண்ணும்போது பல் கூசும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். வெஸ்டர்ன் கான்செப்ட் இது எதனால அப்படின்னா யூரோப்பியன் ஸ்டைல்லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பல் கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படுறதுனால அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு பல் கூசாமல் இல்லை. அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் சேம் இஷ்யூஸ் வருது. சில பிராண்ட்ஸ், சில கம்பெனிஸில் வந்து அது மெஷர் பண்ணி கரெக்டாக பேலன்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை கிரியேட் பண்ணும்போது பேலன்ஸ் கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ப்ளீச் கரெக்டாக வரும், அட் த சேம் டைம் பல் கூசாமல் இருக்கும். நிறைய ஹோம் ஒயிட்னிங் கிட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க நிறைய பேர். அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது பல் கூசுது, நீங்கள் யார்கிட்ட போய் ரிட்டர்ன் போய் கேட்பீங்க? நீங்கள் யார்கிட்டையும் கேட்க முடியாது, ஏன்னா அது ஒரு சேல்ஸ்மேன், அது ஒரு சேல்ஸில் இருக்குது. சேம் திங் ஆஃபீஸ் கிட், இன் ஆஃபீஸ் கிட்னா சொல்லுவாங்க, அது வந்து டென்டல் ஆஃபீஸ்லே தான் பண்ணணும். அதுக்கு சில லைட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், சில அமௌண்ட் தான் யூஸ் பண்ணணும், சில பேரியர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதே வந்து ப்ளீச்சிங் கிட் வந்து ஈரில் படக்கூடாது, ஈர் இன்ஃபெக்ட் ஆக, இன்ஃப்ளேம் ஆகக்கூடாது, அது எல்லாமே கூட இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போதே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியாஸ் இருக்குது,
அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ப்ளீச் கிடைக்கும். அது மாதிரி டீத் ஒயிட்னிங்க்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர்ஸ் எத்தனை நாளில் எத்தனை மாதத்துல பண்ணணும்னா கிடையாது, மினிமல் தான் இருக்கும். அது ஸ்கேலிங் கிளீனிங் நார்மலாக இருக்குது, அந்த ஸ்டெயின் ரிமூவல் வந்து 6 months to 8 months ஒன்ஸ் பண்ணுறது நார்மல். பட் இதுக்கப்புறமா ப்ளீச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. த மோர் யூ ப்ளீச் அந்த வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். ப்ளீச்சில் என்ன இருக்குது, ப்ளீச்சில் இருக்கிறது வந்து ஒரு ஃபாஸ்பரிக் ஆசிட் தான். ஸோ அது வந்து பேசிக்கலி அதோடய வேலை என்ன, அது ஒரு இரோட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறது தான் வேலை. ஒரு ஆசிட் இப்படி க்ளீன் பண்ணுது அதே மாதிரி தான் அது. ஸோ கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். எனக்கு ஒரு பெரிய ஒகேஷன் இருக்குது, எனக்கு கொஞ்சமாவது ஒயிட்னஸ் வேணும் அப்படின்னா ஓகே மேக் சென்ஸ் டு டூ இட். ஏஸ்தட்டிக்ஸ்க்கு எனக்கு நல்லா ஏஸ்தட்டிக்ஸ் வேணும் அதுக்காக பண்ணுறேன்னா அந்த டைமுக்கு ஓகே. ஆனால் அது வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்க, அந்த ஈரோஷன் வந்துட்டே இருக்கும். அதில் நிறைய பேர் ஹோம் ரெமெடிஸ் சொல்லுவாங்க, லெமன் ரப் பண்ணுறது, டர்மரிக் அண்ட் லெமன் மிக்ஸ் பண்ணி ரப் பண்ணுறது. யூஸ் பண்ணது இல்லை, டாக்குமெண்டட் லிட்ரேச்சர் எதுவும் பார்க்கல. ஸோ சயின்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் அந்த மாதிரி இல்லை. பட் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் லெமனில் கூட என்ன இருக்குது, சிட்ரிக் ஆசிட் தான் இருக்குது. ஸோ அது ஒரு ஆசிட்னாலே அது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணனா இட் மே பி பாசிபிள். பட் ஐ ஹவ் நாட் என்கவுண்டர்ட் எனி டாக்குமெண்டட் லிட்ரேச்சர், ஸோ மேபி சொல்ல முடியாது. நிறைய இந்த ஸ்டெயின்ட் ஃபுட் எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் கிடைக்குது, அது எல்லாமே இருக்குன்னா ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் அந்த இட் அப்டேக்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அந்த கலர். அயன் சிரப்ஸ், பொமோக்ரேனேட் இந்த மாதிரி எல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸில் கூட கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் வரும். க்ரீன் டீ, க்ரீன் டீ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் இட் ஜஸ்ட் காஸ் ஸ்பெஷலி அந்த இன்னர் ஆஸ்பெக்ட்லேயே இட் காஸ் ஸ்டெயினிங். ஸோ இதெல்லாம் ஸ்டெயினிங் எப்படி க்ளீன் பண்ணுறோம், அந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் வருது. இப்போ பொமோக்ரேனேட்னால வருது இல்லை, அந்த அயன் சிரப்னால வருது இல்லைன்னா, அந்த க்ரீன் டீனால வருதுன்னா, அது நீங்கள் நார்மல் ஸ்கேலிங் பண்ணாலே உங்களுக்கு போகும். அதுக்கு நீங்கள் ப்ளீச் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் நார்மல் க்ளீனிங் ப்ரொசீஜர் தான்.